மரணத்திற்கு பின் வாழ்க்கை உண்டா, மரணத்திற்கு பின் என்ன நடக்கிறது என்ற கேள்வியை போல சிக்கலான ஒரு கேள்வி வேறொன்றும் இல்லை. மனிதனின் மனதை உலுக்கி எடுக்கிற இந்த கேள்வி இன்று வரை ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூறும்போது, மூளை உயிருடன் இருக்கும் வரைதான் எல்லாமே, அது செயலிழந்துவிட்டால் அனைத்தும் முடிந்து போய்விடும், அதன் பிறகு எதுவுமே கிடையாது, மரணம்தான் இறுதியானது, சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது, மறுபிறவியும் கிடையாது என்கிறார். இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டிலும் மரணத்திற்கு பின் என்ன என்பதற்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த 2011 இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையில் இதய நோய் காரணமாக ஒரு நோயாளியை ICU-வில் வைத்து சிகிச்சை பார்த்து கொண்டிருந்தார்கள் மருத்துவர்கள். அப்போது திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட மருத்துவர்களின் முயற்சியால் அவர் காப்பாற்றப்பட்டார். பின் மயக்கத்தில் இருந்து அவர் சொன்ன வார்த்தைகள் கேட்பவர்களை நடுநடுங்க வைத்தது. அதாவது, மாரடைப்பு ஏற்பட்டவுடன் தன் உடலில் இருந்து தான் வெளியில் வந்ததாகவும், இந்த அறையின் ஓரத்தில் நின்று கொண்டு தனக்கு வழுக்கை தலை மருத்துவர் ஒருவர் சிகிச்சை அளிப்பதை தானே பார்த்ததாகவும் கூறியுள்ளார். அவர் வீட்டிலிருந்து மயக்க நிலையில்தான் வந்து மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார். அப்படி இருக்கும்போது எப்படி அவர் சரியாக மருத்துவரை பற்றி கூறினார் என்பது அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளித்தது. மற்றொரு சம்பவமாக, கடந்த 1977 அமெரிக்காவில் ஒரு பெண்ணுக்கு கடுமையான மாரடைப்பு வந்து இதய துடிப்பு நின்றவரை உயிர்ப்பிக்கும் முயற்சியில் மருத்துவர்கள் இருந்தபோது நடந்ததை பற்றி அவரே கூறுகிறார். என் உடலை விட்டு நான் அப்படியே மேலே போனேன். மருத்துவமனை மொட்டை மாடியில் ஒரு செருப்பும் பூக்களும் இருப்பது எனக்கு தெரிந்தது என அவர் கூறினார். அங்கு போய் மருத்துவர்கள் பார்த்தபோது உண்மையிலேயே அங்கு அந்த பொருட்கள் இருந்துள்ளது. இதேபோல பல உண்மை சம்பவங்கள் உலகெங்கிலும் இங்கொன்றுமாக அங்கொன்றுமாக நடந்து கொண்டிருப்பதாக மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இது சம்பந்தமாக மாரடைப்பு வந்து செத்து பிழைத்த 101 நோயாளிகளிடம் ஓர் ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. மாரடைப்பு வரும் நேரத்தில் இதயம் கொஞ்சம் நேரம் துடிக்காமல் பின்னர் இயங்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் விலங்குகள் அல்லது செடி கொடிகளை பார்த்தல், அவர்கள் அறைகளில் நடப்பது தெரிவது, அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் மறுபடி நடத்தல் போன்ற பல விஷயங்களை தாங்கள் உணர்ந்ததாக அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்படியான பல தனிமனித உதாரணங்கள், பல மருத்துவ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகள் நடந்து வந்தாலும் இறந்தவர்கள் அதன் பின்னர் என்ன ஆவார்கள் என்பதை முற்றிலுமாக யாராலும் கணிக்க முடியவில்லை என்பதே நிதர்சனமான உண்மையாகும்.